வணக்கம். கமலா தொலைக்காட்சியின் ஒரு மணி செய்திகளுக்காக ராஜ்குமார். புதுவையின் பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்போம். முன்னதாக தலைப்புச் செய்திகள். சாட்டையால் அடித்துக் கொண்ட ராகுல் காந்தி, வைரலாகும் வீடியோ. நேற்று பெய்த கனமழையால் 100 கிலோ பூக்கள் சேதம், வியாபாரிகள் குப்பைகளில் கொட்டிய அவலம். வடகிழக்கு பருவமழையை சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக முதல்வர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். வடகிழக்கு பருவமழையை சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தமிழகம் புதுவையில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மழையால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு சார்பில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நேற்று நடந்தது. கூட்டத்தில் தலைமை செயலாளர் ராஜீவ் வர்மா, நிதித்துறை செயலாளர் ராஜு, கலெக்டர் வல்லவன், சீனியர் போலீஸ் சூப்பரண்டுகள் தீபிகா, நாரா சைத்தன்யா, வனத்துறை அதிகாரி வஞ்சுளவள்ளி, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி, குடிமைப் பொருள் வழங்கல் துறை இயக்குநர் சக்திவேல், துணை கலெக்டர் தமிழ்ச்செல்வன், போக்குவரத்து ஆணையர் சிவகுமார், கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி மற்றும் மின்துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை, வனத்துறை, போக்குவரத்துத்துறை, மீன்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதன்பின் முதலமைச்சர் ரங்கசாமி நிருபர்களிடம் கூறியதாவது, வடகிழக்கு பருவமழையை சமாளிக்க மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசித்து உள்ளேன். அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எந்த இடத்திலும் அதிக அளவில் தண்ணீர் தேங்காமல் இருக்க பார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்த பட்டுள்ளது. கடந்த காலங்களில் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கியது போல் இல்லாமல் தடுக்க வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு பாலங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. புதிய கழிவுநீர் வாய்க்கால்களும் கட்டப்பட்டுள்ளன. மழையால் பாதிக்கப்படும் மக்கள் தங்குவதற்கு வசதியாக பள்ளிக்கூடங்கள், சமுதாய நலக்கூடங்களை தயார் நிலையில் வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. தற்பொழுது 9 இடங்கள் அடையாளம் காணப்பட்டு உள்ளன. தேவைப்பட்டால் கூடுதலான இடங்களில் மக்கள் தங்க வைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை சார்பில் 24 மணி நேர கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்படும். பருவமழையை எதிர்கொள்ள அரசின் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளன. இவ்வாறு முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். தமிழக கவர்னரை திரும்ப பெற வலியுறுத்தி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்புவதால் எந்த பயனும் இல்லை என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக கவர்னராக ஆர் என் ரவி பொறுப்பேற்றதில் இருந்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். அவர் பதிவு செய்யும் கருத்துக்களுக்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன. மேலும் கவர்னரை கண்டித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்பட கூட்டணி கட்சிகள் அனைத்தும் கூட்டாக அறிக்கையும் வெளியிட்டு இருந்தன. அதன் தொடர்ச்சியாக கவர்னர் ஆர் என் ரவியை திரும்ப பெற கோரி திமுக ஜனாதிபதியிடம் முறையிட திட்டமிட்டு இருக்கிறது. இது தொடர்பாக மனுவில் திமுக மற்றும் அதனுடன் ஒருமித்த கருத்துக்களை கொண்ட அரசியல் கட்சிகளின் எம்பிக்கள் கையெழுத்திட வேண்டும் என்று திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான TR பாலு திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதன்படி அந்த மனுவில் எம்பிக்கள் கையெழுத்திட்டு உள்ளனர். இந்த நிலையில் தமிழக கவர்னரை திரும்ப பெற வலியுறுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்புவதனால் எந்த பயனும் இல்லை என்று புதுச்சேரி துணைநிலை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கவர்னருக்கு அவரது கருத்தை கூற உரிமை உள்ளது. அவரது கருத்து உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனால் அவர் கூறிய ஒரு கருத்துக்காக அவரை திரும்ப பெற வேண்டும் என கூறுவது தவறு என்பது எனது கருத்து. யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம். கருத்து சொல்லும் உரிமை சாதாரண குடிமகனுக்கும் உள்ளது, முதல் குடிமகனுக்கும் உள்ளது. கவர்னர் அவரது கருத்தை கூறியுள்ளார். இதற்காக அவரை திரும்ப பெற வேண்டும் என்று கூறுவது தேவையில்லாதது. அதற்காக கையெழுத்து போட்டாலும் எதுவும் நடக்கப் போவதில்லை. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இன்று மற்றும் நாளை 2 தினங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரி முழுவதும் கடந்த 3 தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் இடைவிடாமல் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கியுள்ளனர். இந்நிலையில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நேற்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பெரும்பான்மையான பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மழை தொடர்ந்து பெய்து வருவதாலும் மாணவர்களின் நலன் கருதி இன்று 4/11/2022 வெள்ளிக்கிழமை மற்றும் 5/11/2022 சனிக்கிழமை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாத நிலையில் சிறிய படகுகளில் மீன்பிடித்த மீனவர்கள் 50-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க முகத்துவாரத்தில் கூடினர். புதுச்சேரி தேங்காய்திட்டு துறைமுக பகுதியில் இருந்து 100-க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடித்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த 4 நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்த நிலையில் 50-க்கும் மேற்பட்ட சிறிய படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க தேங்காய்திட்டு துறைமுகத்தில் கூடினர். புதுச்சேரியில் நேற்று பெய்த கனமழையால் 100 கிலோ பூக்கள் சேதமடைந்ததால் வியாபாரிகள் பூக்களை குப்பைகளில் கொட்டிய அவலம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதால் புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிக அளவு மக்கள் வீட்டை விட்டு வெளியேறவில்லை. இதனால் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் பகுதிகளில் காய்கறி, பழங்கள், பூக்கள் விற்பனை மந்தமாகியது. அதிக அளவு பூக்களும் சேதமடைந்தது. குறிப்பாக நேற்று தொடர்ந்து மழை பெய்த காரணமாக பூக்கள் விற்பனை மந்தமாகிய நிலையில் பூக்களும் வீணாகியது. சுமார் 100 கிலோ சாமந்தி பூக்கள் வீணாகியதால் மார்க்கெட் முன்பு குப்பை தொட்டியில் கொட்டினர். இதனை சுகாதார பணியாளர்கள் அள்ளி சென்ற அவலம் நேற்று நடைபெற்றது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்புமிக்க கல்வி நிலையம். புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, எல்டிசி, யூடிசி பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்துத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய விசிசி நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், எல்டிசி, யூடிசி முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள். அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 0 4 1 3 2 3 5 7 2 0 2 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். செய்திகள் தொடர்கின்றது. வாட்ஸ்அப்பில் அட்டகாசமான அப்டேட்களை கொடுத்தது மெட்டா நிறுவனம். வாட்ஸ்அப்பில் மேலும் பல புதிய அம்சங்கள் குறித்த அறிவிப்பை மெட்டா வெளியிட்டுள்ளது. கலிபோர்னியா மெட்டா நிறுவனத்தின் முக்கிய செயலியான வாட்ஸ்அப் உலகமெங்கும் பல பயனர்கள் உபயோகப்படுத்தும் ஒரு செயலியாக இருக்கிறது. தொடக்கத்தில் சாதாரணமாக குறுஞ்செய்தி, புகைப்படம், வீடியோக்களை பகிர மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதே நேரத்தில் மெட்டா நிறுவனம் அவ்வப்பொழுது பல அப்டேட்களை வெளியிட்டு பயனர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது. இந்த நிலையில் வாட்ஸ்அப்பில் மேலும் புதிய அம்சங்கள் குறித்த அறிவிப்பை மெட்டா வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் வாட்ஸ்அப் வீடியோ காலில் 32 பேர் வரை இணையும் புதிய அம்சம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மேலும் வாட்ஸ்அப் குழுவில் 512 உறுப்பினர்கள் வரை அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த புதிய அப்டேட்டில் 1024 உறுப்பினர்கள் வரை இணையலாம் என்று மெட்டா நிறுவனமும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான மார்க் ஜக்கம்பர்க் தெரிவித்துள்ளார். இதை தவிர கம்யூனிட்டிஸ் என்ற புதிய வசதியும் மெட்டா அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது வாட்ஸ்அப்பில் குரூப் உரையாடல்களை ஒழுங்கமைக்க பயனர்கள் பலர் குரூப்களை கம்யூனிட்டிஸ் கீழ் இணைக்க முடியும். இவை அனைத்தும் என் டு என் என்கிரிப்ஷன் மூலம் பாதுகாக்கப்படும் என மார்க் ஜக்கம்பர்க் கூறியுள்ளார். இந்த புதிய அப்டேட் உலக அளவில் விரைவில் வெளியிடப்பட்டு அடுத்த சில மாதங்களில் அனைவருக்கும் கிடைக்கும் என மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. சாட்டையால் அடித்துக் கொண்ட ராகுல் காந்தி வைரலாகும் வீடியோ. தேசத்தின் ஒற்றுமையை வலியுறுத்தி ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் நடைபயணத்தை தொடங்கினார். காஷ்மீர் வரை அவர் பாத யாத்திரை செல்கிறார். தமிழகம், கர்நாடகா, ஆந்திராவில் பயணத்தை முடித்த அவர் தற்போது தெலுங்கானாவில் நடைபயணம் சென்று வருகிறார். தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் நடைபயணத்தின் போது
சில தொண்டர்கள் பஸ் கூரை மீது ஏறி நின்று ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதை பார்த்த ராகுல் காந்தி ஆர்வ மிகுதியில் பஸ் படிக்கட்டு வழியாக மேற்கூரைக்கு ஏறினார். அவர்களுடன் ராகுல் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. தொடர்ந்து இன்று ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா மாநிலங்களில் பழங்குடியின கலைஞர்கள் பாரம்பரியமிக்க திம்சா நடனமாடி ராகுலுக்கு வரவேற்பு அளித்தனர். அப்போது கலைஞர்களுடன் ராகுல் காந்தியும் சேர்ந்து உற்சாகமாக நடனமாடினார். இந்நிலையில் தெலுங்கானாவில் நடைபயணம் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி பொனாலு பண்டிகையில் பங்கேற்றார். அங்கு பண்டிகையின் ஒரு பகுதியாக ராகுல் காந்தி சாட்டையால் அடித்துக் கொண்டார். ராகுல் காந்தி சாட்டையால் அடிக்கும் பொழுது தொண்டர்கள் அனைவரும் சத்தம் போட்டனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. எலான் மஸ்க் நடவடிக்கை, ட்விட்டர் நிறுவனத்தின் ஊழியர்கள் பணி நீக்கம் தொடக்கம். பிரபல சமூக வலைதளமான ட்விட்டர் நிறுவனத்தை ₹3.5 லட்சம் கோடிக்கு எலான் மஸ்க் வாங்கினார். அதனைத் தொடர்ந்து அந்நிறுவனத்தின் அவர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். கடந்த வாரம் அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பாரக் அகர்வால் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகளை பணி நீக்கம் செய்தார். இந்நிலையில் ட்விட்டர் நிறுவனத்தின் மொத்தம் உள்ள 7500 பணியாளர்களின் எண்ணிக்கையை 50% குறைக்க எலான் மஸ்க் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியானது. அதன்படி பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய எலான் மஸ்க் தொடங்கியுள்ளார். இது தொடர்பான தகவல்கள் சம்பந்தப்பட்ட பணியாளர்களுக்கு இமெயில் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று முதல் அலுவலகங்களுக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்ரான்கான் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பாகிஸ்தானில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் பிடிஐ கட்சி தலைவருமான இம்ரான்கான் பஞ்சாப் மாகாணத்தின் வசீராபாத்தில் அரசுக்கு எதிராக பேரணி நடத்தினார். திறந்த வாகனத்தில் ஆதரவாளர்களுடன் அவர் சென்றபொழுது ஒரு நபர் திடீரென அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். இதில் இம்ரான்கானின் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் லாகூரில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். துப்பாக்கி சூடு நடத்திய வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோ 2007 ஒரு பேரணியின் பொழுது எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பது இன்றைய தாக்குதல் நினைவுபடுத்தியது. ஷபாஸ் ஷெரீப் அரசாங்கத்திற்கு எதிராக நடந்த பேரணியின் மையப்பகுதியில் ட்ரக்கின் மீது இம்ரான்கான் நின்றபொழுது கீழே இருந்த அந்த நபர் துப்பாக்கியால் சுடும்பொழுது பதிவான வீடியோ வெளியாகியுள்ளது. தாக்குதல் நடத்திய வாலிபர் யாரும் தன்னை தூண்டிவிடவில்லை என்றும் இம்ரான்கான் மக்களை தவறாக வழிநடத்துகிறார் என்ற கோபத்தில் அவரை கொல்ல விரும்பியதாகவும் கூறியுள்ளார். இது தொடர்பான வீடியோவை பத்திரிகையாளர் ஒருவர் பகிர்ந்துள்ளார். தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் AK-47 துப்பாக்கியுடன் மற்றொரு நபர் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அது காவல்துறையால் உறுதி செய்யப்படவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாட்டையால் அடித்துக் கொண்ட ராகுல் காந்தி வைரலாகும் வீடியோ. நேற்று பெய்த கனமழையால் 100 கிலோ பூக்கள் சேதம், வியாபாரிகள் குப்பைகளில் கொட்டிய அவலம். வடகிழக்கு பருவமழையை சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக முதல்வர் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. நன்றி, வணக்கம்.